அனைவருக்கும் வணக்கம். கற்க கசடர இணைய கல்வி மையம் வழங்கும் பணிவாய்ப்பு தமிழ் பயிற்சியின் இரண்டாம் பகுதியில் இணைந்துள்ள பங்கேற்பாளர்கள் அனைவரையும் வாழ்த்தி வணங்கி வரவேற்கிறேன். இந்த பயிற்சி எப்படி அமையும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன அறிமுகம் தான் இது. இந்த பயிற்சியுடைய முக்கியமான நோக்கம் தகுதி தேர்விற்கு தயாராக கொண்டிருக்கக்கூடிய அனைவரையும் தகுதிப்படுத்துவது, அவர்களை தயாரிப்பது, அதுதான் வந்து இந்த பயிற்சியுடைய மைய நோக்கமாயிருக்கு. இது வந்து இணைய வழியில் அமைப்பதன் மூலமாக எளிமையாக கற்க துணை நிற்கக்கூடியதா இந்த பயிற்சி அமைக்கப்படுது. தான் இருக்கக்கூடிய இடத்துல தன் சூழலுக்கு ஏற்ற மாதிரி கற்பதற்கு வழிவகுக்கக்கூடியதா இந்த பயிற்சி அமையுது. தமிழ் இலக்கிய வரலாற்றை முழுமையாக அறிய இது ஒரு துணை நிற்கக்கூடிய பயிற்சியாக இருக்கிறது. அப்பப்போ தேர்வுகள், தினமும் தேர்வுகள் நடத்தி அந்த தேர்வுகள் மூலமா தான் எந்த இடத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னையே ஆய்வுக்குட்படுத்தி தான் எந்த அளவிற்கு வளரணும் அப்படின்றத அந்த தேர்வு எழுதக்கூடிய பங்கேற்பாளர்களுக்கு உணர்த்தக்கூடிய வகையில இந்த பயிற்சி அமைச்சு. இந்த பயிற்சியில முக்கியமா வந்து நான்கு படிநிலைகள் பார்க்கலாம். முதல்ல பயிற்சி தொடங்குறதுக்கு முதல் நாள் உங்களுக்கு கூகுள் வகுப்பறையில் இணைவதற்கான குறியீட்டு எண் வழங்கப்படும். அந்த குறியீட்டை பயன்படுத்தி கூகுள் வகுப்பறையில் இணைந்து கொள்ள வேண்டும். அதுதான் முதல் படி. கூகுள் வகுப்பறை ஒருவேளை இதுவரை பயன்படுத்தாதவர்களுக்கு அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பது குறித்த விளக்க காணொலியானது உங்களுக்கு தரப்படும். அந்த காணொலியை பார்த்ததுக்கு அப்புறமா எப்படி உள்நுழையணும்ன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த குறியீட்டை பயன்படுத்தி கூகுள் வகுப்பறையில் தங்களை பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததான் இரண்டாவது படி, தினமும் காலை 9 மணிக்கு காணொலிகள், அந்தந்த நாளுக்குரிய பாடப்பகுதிக்கான காணொலிகள் பதிவேற்றப்படும். காணொலி தவிர்த்து சில நேரங்கள்ல காட்சி வில்லைகளாகவோ அல்லது பிரதிகளாகவோ பதிவேற்றப்படும். அதை அந்தந்த நாள்ல கூகுள் வகுப்பறையில் பதிவேற்றப்படக்கூடிய அந்த பாடத்திற்குரிய பகுதியை காலை 9 மணி முதல் அந்த பகுதி உங்களுக்கு திறந்திருக்கும். அதை எடுத்து படித்து கற்ற பின் தன்னை வந்து தயார்படுத்திக்கணும். இதுதான் இரண்டாவது படிநிலை. மூன்றாவது படிநிலை, அந்தந்த நாளில் உங்களுக்கு மாலையில் 6 மணி முதல் 7:30 மணி வரை தேர்வு இருக்கும். அதே கூகுள் வகுப்பறைக்குள் உங்களுக்கான தேர்வு நடத்தப்படும். அந்த தேர்வை தினமும் எதிர்கொள்ள வேண்டும். தினமும் தேர்வை எதிர்கொண்டு 60 மதிப்பெண்ணுக்கு அதிகமாக மதிப்பெண் எடுக்கக்கூடியவர்களுக்கு தான் சான்றிதழ் வழங்கப்படும். தினமும் அந்த தேர்வை எதிர்கொண்டு தேர்வு நேரம் முடியும் வரைக்கும் உங்களுடைய பதில் உங்களுக்கு வராது. ஒருவர் ஒரு முறை மட்டுமே தேர்வு எழுத முடியும். அந்த தேர்வு எழுதி அந்த 7:30 மணிக்கு பின்னாடி உங்களுடைய அந்த மதிப்பெண், அதே போல எது சரியான விடை, நீங்கள் செய்த தவறுகள் என்னன்றத உணர்வதற்கான வாய்ப்பு உங்களுக்கு தரப்படும். இறுதியில கடைசி ஒரு தேர்வும் இருக்கும். மொத்தமா எல்லா நாளுக்கான பாடப்பகுதியும் சேர்த்து அதையும் நீங்கள் எதிர்கொண்ட பின் உங்களுக்கான தகுதி தேர்வை, பணிவாய்ப்பு தேர்வை எதிர்கொள்வதற்கு நீங்கள் தகுதி பெற்றவர்களா. இந்த பயிற்சியானது 21 நாள் நடக்க போகுது. அதாவது 7 பகுதிகளா பிரிச்சிருக்கு. ஒவ்வொரு பகுதியிலும் 3-3 நாட்கள் இருக்கும். முதல் பகுதி 7, 8, 9 இந்த 3 நாட்கள் இருக்கக்கூடிய இந்த முதல் பகுதியில் இடைக்கால இலக்கியம், அந்த இடைக்கால இலக்கிய வரலாறை வந்து முழுமையாக அறியலாம். அடுத்த இரண்டாவது பகுதியில பிற்கால இலக்கணங்கள், உரையாசிரியர்கள், பிற்கால நீதி நூல்கள் குறித்து விரிவாரியலாம். மூன்றாவது பகுதியில் மரபு கவிதையும் புதுக்கவிதையும். நான்காவது பகுதியில் 16, 17, 18 3 நாள் இருக்கக்கூடிய நான்காவது பகுதியில் புதின இலக்கியம். அதே போல ஐந்தாவது பகுதியில் சிறுகதை இலக்கிய வரலாறு. 6வது பகுதியில் உரைநடை இலக்கிய வரலாறு. உரைநடை இலக்கிய வரலாறுன்னு பார்க்கும் பொழுது அதுல ஒவ்வொரு உரைநடையின் பகுதிகள் இருக்கு இல்லையா, பயண இலக்கியமா இருக்கலாம், கடித இலக்கியமா இருக்கலாம், தன்வரலாற்று இலக்கியமா இருக்கலாம், இந்த மாதிரியான உரைநடை இலக்கிய வடிவங்கள் அதோட வரலாறு குறித்து விரிவாய் பார்க்கப்படும். 7வது நாள்ல நாடக இலக்கியமும் இன்னும் இதில் விடுபட்ட பகுதிகளும் விரிவாய் அதனுடைய வரலாறு விரிவாய் பேசப்படும். இந்த கடைசி நாள் 27வது நாள் மாலையில் ஒரு நீண்ட தேர்வு, முழுமையாக உங்களை இந்த பகுதிகளில் படித்த பாடங்களை வைத்து ஒரு முழுமையான நீண்ட தேர்வானது நடத்தப்படும். இப்படிதான் வகுப்பாளர் நடக்க போகுது. இதுக்கு எந்த கட்டணமும் இல்லை.
அதனால இது இலவசமானது அப்படின்னு அவங்க சொல்ல மாட்டோம். ஏன்னா இது இலவசமானது இல்லை, இதற்காக நீங்கள் உங்களுடைய உழைப்பையும் நேரத்தையும் கொடுக்குறீங்க. இது எல்லா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா பணத்தையும் விட எல்லா பொருளையும் விட உயர்ந்தது. அதனால நீங்க இவ்வளோ நேரத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்ற அந்த ஒரு திருப்தியோடு நீங்க ஒவ்வொரு நாள் வகுப்பையும் எதிர்கொள்ளணும். அப்போதான் வந்து உங்களுக்கும் அது பயனுள்ளதா இருக்கும், உங்களுக்காக இத்தனை நாட்களும் பாடங்களை தயாரித்து தரக்கூடிய எனக்கு பயனுள்ளதா இருக்கும். அதனால இத்தனை நாட்களையும் சரியாக பயன்படுத்தி உங்களை உங்கள் தேர்வுக்கு நீங்கள் தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த தேர்வுக்கு இந்த பயிற்சிக்கு தங்களை பதிவு செய்த அனைவருமே வெற்றியாளர்கள் தான். ஏன்னா இது இத்தனை நாட்களும் தேர்வோடு கூடியது அப்படின்றத தெளிவா சொல்லிதான் விண்ணப்ப படிவமே உங்களுக்கு தரப்பட்டது. அந்த விண்ணப்ப படிவத்தை தேர்வு எழுதுவோம் அப்படின்ற உறுதியோட நீங்க வந்து பதிவு செய்திருக்கீங்க. இதுல இளங்கலை மாணவர்கள்ல இருந்து முதுகலை மாணவர்கள், ஆய்வாளர்கள், பேராசிரியர்கள் எல்லாருமே இருக்கீங்க. ஆய்வாளர்களும் மாணவர்களும் தேர்வை எதிர்கொள்ளணும், தகுதி தேர்வை எதிர்கொள்ளணும். குறிப்பா நெட் தேர்வு, தேசிய பேராசிரியர் விரிவுரையாளருக்கான தகுதி தேர்வு, அதை எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட இந்த பயிற்சிக்கு உங்களை பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய நோக்கம் வெற்றி பெற உங்களை வாழ்த்துகிறோம். இளங்கலை மாணவர்கள் கூட பதிவு செஞ்சிருக்கீங்க. அதிகமா தெரிஞ்சுக்கணும்ன்ற ஆசையோட பதிவு செய்த உங்களை வந்து பாராட்டுகின்றோம். குறிப்பாக முனைவர் பட்டம் பெற்ற நிரந்தர பணியிடத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு துறை தலைவர் கூட இதுல பதிவு செஞ்சிருக்காங்க. கற்றுக்கொள்வதை மட்டுமே நோக்கமாக கொண்டு இந்த பயிற்சிக்கு தங்களை இணைத்து கொண்டு அவர் எங்களுக்கும் வழிகாட்ட இருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவரின் முயற்சியும் வெற்றியடைய வாழ்த்துகின்றோம். உங்களின் இந்த கற்றல் இனிமையானதாக எளிமையானதாக உங்களுக்கு பயனுள்ளதாக அமைய வாழ்த்துகிறோம். நன்றி.